Start about flip flops. So flip flop அப்படிங்கிறது வந்து என்னன்னா, இட் இஸ் அ பேசிக் ஸ்டோரேஜ் டிவைஸ். ஸோ இது வந்து யூ கேன் ஜஸ்ட் டேக் அ நோட், இட் இஸ் அ ஸ்டோரேஜ் எலமெண்ட்ஸ் அண்ட் இட் இஸ் ஆல்வேஸ் எம்ப்ளாய்ட் இன் கிளாக்டு சீக்வென்ஷியல் சர்க்கியூட். ஆக்சுவலி இந்த ஃப்ளிப்ஃப்ளாப் அப்படிங்கிறது எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, அதையும் அதோட பேசிக் காம்பனெண்ட் என்னன்னு பார்த்தோம்னா கேட் தான். கேட்டுக்குள்ளே கேட் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அதோட பேசிக் காம்பனெண்ட் என்ன இருக்குன்னா, பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் தான் இருக்குது, உள்ள டிரான்சிஸ்டர் தான் இருக்குது. டெக்னாலஜி மாறிக்கிட்டே இருக்குது. டிடிஎல் டெக்னாலஜியில் டிரான்சிஸ்டர், பிஜேடி டிரான்சிஸ்டர் வச்சு இருக்கும். அந்த மாதிரி டயோட் டிரான்சிஸ்டர், டிடிஎல்னு டெக்னாலஜி இருக்குது. அதில் வந்து ஒரு கேட் எப்படி டிசைன் பண்ணியிருப்பாங்கன்னா, டயோடு டிரான்சிஸ்டர் வச்சு. இப்போ வந்து டெக்னாலஜி என்ன டெக்னாலஜினா, அதுக்கப்புறமேட்டு பிஜேடிக்கு அப்புறமேட்டு எது வந்துச்சு அப்படின்னா, ஃபெட் டெக்னாலஜி இருந்துச்சு. ஃபெட் அப்படிங்கும் போது ஃபெட்டில் வந்து ரெண்டு டைப்பாக இருந்துச்சு, ஜேஃபெட் மாஸ்ஃபெட்டுன்னு. அதில் வந்து இந்த டிஜிட்டல் காம்பனன்ஸ், இந்த கேட்ஸ் எல்லாம் பண்ணுறதுக்கு வந்து மோஸ்ட் சூட்டபுளாக எது இருந்துச்சுன்னா மாஸ். ஸோ மாஸ்லே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டைப் இருந்துச்சு, பி சேனல் மாஸ்ஃபெட், என் சேனல் மாஸ்ஃபெட் அப்படின்னு இருக்கும். ரெண்டையுமே வந்து சேர்ந்து சேர்ந்து ஒரு ஒரு சர்க்கியூட்டை பில்ட் பண்ணுறதுக்கு என்மாஸே யூஸ் பண்ணி பிமாஸ் ரெண்டுமே யூஸ் பண்ணோம் அப்படின்னா, அதை வந்து காம்ப்ளிமெண்ட்ரி மாஸ் சர்க்கியூட்னு சொல்லுவாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எல்லா கம்ப்யூட்டர்ஸ்குள்ளேயுமே மோஸ்ட்லி இந்த சிமாஸ் பேஸ்டு சர்க்கியூட்ஸ் தான் இருக்கு. ஸோ இதெல்லாம் பேசிக் எலக்ட்ரானிக்ஸ், நம்மளோட இதுக்குள்ளே வராது. பட் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். பேசிக் எலக்ட்ரானிக் என்னன்னு பார்த்தோம்னா டிரான்சிஸ்டர் தான். டிரான்சிஸ்டர் இல்லாமல் நத்திங் இஸ் தேர். ஸோ ஒரு லாஜிக் கேட்டை வந்து உருவாக்குறோம் அப்படின்னா, இந்த லாஜிக் கேட்டுக்குள்ளே ஒரு நாலோ அஞ்சோ டிரான்சிஸ்டர் தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி சிமாஸ் தான், இப்போ வர டெக்னாலஜி ஃபுல்லாகவே சிமாஸ் டெக்னாலஜி தான். ஸோ மாஸ்ஃபெட் தான் இருக்குது உள்ள. இப்போ அந்த மாதிரி கேட்டையே பேக் டு பேக் கனெக்ஷன் கொடுத்தோம்னா, வி கேன் கிரியேட் ஃப்ளிப் ஃப்ளாப். ஸோ ஃப்ளிப் ஃப்ளாப்னா ஏதோ புது டிவைஸ் அப்படிங்களா, அதுக்கும் உள்ள காம்பனன்ட்ஸ் பார்த்தோம்னா லாஜிக் கேட்ஸ் தான் இருக்கும், டிரான்சிஸ்டர் தான் இருக்கும். இப்போ அதோட ஆப்ரேஷன்லாம் பார்த்தோம்னா, இட் டேக்ஸ் ஸோ மச் ஆஃப் டைம். ஸோ இதெல்லாம் நீங்கள் டிஜிட்டல் படிச்சிருக்கீங்க. நீங்கள் வந்து ஆக்சுவலி எல்லாருமே மோஸ்ட்லி இது படிச்சுட்டு தானே வந்திருப்பீங்க. நீங்கள் எல்லாருமே பாலிடெக்னிக் பி எலக்ட்ரிக்கலில் தானே படிச்சிருப்பீங்க, டிப்ளமோ இன் எலக்ட்ரிக்கல் தானே? யாரும் அந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் இல்லாமல் இருக்கீங்களா? பேசிக் எலக்ட்ரிக்கல் எல்லாருக்கும் ஓரளவுக்கு அந்த பேசிக் எலக்ட்ரிக்கல் தெரியும் தானே? ஓகே ஃபைன். ஸோ நம்ம சப்ஜெக்டுக்கு வந்து இப்போ ஃப்ளிப் ஃப்ளாப் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா, இது வந்து ஆக்சுவலி என்ன அப்படின்னா, இட் இஸ் அ சிங்கிள் பைனரி செல். ஸோ இட் இஸ் கேப்பபிள் ஆஃப் ஸ்டோரிங் ஒன் பிட். ஸோ யூ கேன் ட்ரை டு இமேஜின், அதாவது நான் ஃபைவ் அப்படின்னு ஒரு நம்பரை வந்து கம்ப்யூட்டருக்குள்ள சேவ் பண்ணணும்னா, இட் ஹேஸ் டு கன்வெர்ட் திஸ் இன் டு பைனரி. ஸோ ப்ராப்ளி 101 நான் வைக்கிறேன் அப்படின்னா, இதை நான் ஸ்டோர் பண்ணணும்னா ஒவ்வொரு பிட்டையும் ஐ நீட் சம் ஃப்ளிப் ஃப்ளாப் டு ஸ்டோர். ஒரு ஒரு பிட்டையும் ஸ்டோர் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு ஃப்ளிப் ஃப்ளாப் வரும், தேவைப்படும். அப்போ நீங்கள் கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்கள், நம்ம எவ்வளோ வீடியோ ஃபைல்ஸ், எவ்வளோ ஆடியோ ஃபைல்ஸ், எவ்வளோ டிஃப்ரெண்ட் ஃபைல் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் வச்சுருக்கோம். அப்போ என்ன மாதிரியான லெவலில் ஃப்ளிப் ஃப்ளாப்ஸ், எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஃப்ளிப் ஃப்ளாப்ஸ் வந்து நம்மளோட ஒரு கம்ப்யூட்டரில் இருக்கும் அப்படின்றத நம்மளால் யோசிச்சிங்கன்னா, இட்ஸ் ஆஃப் பில்லியன்ஸ் அண்ட் பில்லியன்ஸ். ஓகே, அவ்வளோ ஃப்ளிப் ஃப்ளாப் வேணும் நமக்கு அந்த ஒவ்வொரு பிட்டையும் தனித்தனியாக ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு, ரைட்? ஸோ ஹியர் ஃப்ளிப் ஃப்ளாப் அப்படிங்கும் போது வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் அபவுட் ஃபோர் டைப்ஸ் ஆஃப் ஃப்ளிப் ஃப்ளாப். ஸோ ஃபோர் டைப்ஸ் ஆஃப் ஃப்ளிப் ஃப்ளாப்ஸ், தே ஆர் ஃபஸ்ட் ஒன் இஸ் எஸ்ஆர் ஃப்ளிப் ஃப்ளாப், விச் இஸ் நார்மலி கால்ட் அஸ் செட் ரீசெட். ஸோ எஸ்ஆர் ஃப்ளிப் ஃப்ளாப் அப்படின்னா, நம்ம வந்து ஃப்ளிப் ஃப்ளாப்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ ஸ்ட்ரக்சரைஸ் பண்ணி படிக்க போகிறது இல்லை. ஏன்னா ஃப்ளிப் ஃப்ளாப்குள்ள மறுபடியும் லாஜிக் கேட் தான் இருக்கும். ஸோ நான் அதை வந்து ஒரு பாக்ஸாக தான் ப்ரெசென்ட் பண்ண போகிறேன். ஸோ இட் இஸ் அ ஃப்ளிப் ஃப்ளாப். ஸோ இட் இஸ் employed in sequential circuit, particularly clocked sequential circuit. So that is very important.
ஸோ கிளாக் அப்படின்னு சொல்றதுக்காக நான் என்ன பண்ண போறேன்னா ஒரு குட்டி ட்ரையாங்கில் இதில் போட்டுக்கிறேன். ஸோ இட் இஸ் கோயிங் டு ஹாவ் டூ இன்புட்ஸ் எஸ் அண்ட் ஆர் அண்ட் இட் வில் பி கோயிங் டு ஹாவ் ஒன் இன்புட் கியூ அண்ட் த காம்ப்ளிமெண்ட் ஆஃப் த அவுட்புட் வில் பி மென்ஷன் பை கியூ பார். ஸோ கியூ இஸ் த அவுட்புட், காம்ப்ளிமெண்ட் ஆஃப் கியூ இஸ் ஆல்சோ அவைலபிள் இன் ஈச் ஃபிளிப்ளாப். ஸோ ஒரு ஃபிளிப்ளாப்னா இந்த மாதிரி தான் நம்ம மென்ஷன் பண்ண போகிறோம். ஸோ இதில் என்ன எப்படி ஒர்க் பண்ணும், வாட் இஸ் த ட்ரூத் டேபிள் ஆர் கேரக்டரிஸ்டிக் டேபிள் ஆஃப் ஃபிளிப்ளாப் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ த ட்ரூத் டேபிள்னு சொல்லலாம், ஃபங்க்ஷன் டேபிள்னு சொல்லலாம், கேரக்டரிஸ்டிக்ஸ் டேபிள்னு சொல்லலாம். ஸோ எப்படி சொன்னாலும் என்ன மீனிங்னா, நான் ஒரு இன்புட் கொடுக்க போகிறேன், வாட் இஸ் த அவுட்புட். இந்த ஃப்ளிப்ஃப்ளாப்பை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, இப்போ ரெண்டு இன்புட்டுங்கிறதுனால அகெயின் வி ஆர் கோயிங் டு ஹாவ் ஒன்லி ஃபோர் டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ஸ். இதுதான் நான் இன்புட் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கக்கூடிய இன்புட். நான் வந்து லாஜிக் கேட்டில் இன்புட் வச்ச உடனே அவுட்புட் வந்துடும். ஃப்ளிப்ஃப்ளாப்பில் எப்படின்னா, நான் இன்புட் வச்சுட்டு ஐ நீட் டு கிவ் அ கிளாக், இட் வில் ரெஸ்பாண்ட் ஒன்லி டு த கிளாக். ஸோ கிளாக் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ நம்ம வந்து புதுசாக ஒரு மொபைல் வாங்கினாலோ லேப்டாப் வாங்கினாலோ கம்ப்யூட்டர் வாங்கினாலோ என்ன கேட்போம்னா, இந்த கம்ப்யூட்டருக்கு ஸ்பீடு என்ன, அந்த மாதிரி நம்ம கேட்போம். ஸோ வாட் இஸ் த திங் இஸ், இப்போ ஸ்பீடு அப்படின்னா நம்ம இப்போ 2 GHz என்னோட இது ரொம்ப ஸ்பீடு, 2.5 GHz, 3 GHz அப்படின்னு சொல்லி எல்லாமே ஹர்ட்ஸில் சொல்லுவோம். இப்போ எல்லாம் GHz சொல்லுவோம். ஸோ என்ன மீனிங்னா, இப்போ சப்போஸ் நான் வந்து 1 KHz சிக்னல், கிளாக் சிக்னல் அப்படின்னா அது ஆக்சுவலி என்ன அப்படின்னா, ஃப்ரீக்வென்சி வந்து 1 KHz, வாட் அபவுட் த டைம்? ஸோ டைம் இஸ் ஈக்குவல் டு 1/f அண்ட் இட் வில் பி ஈக்குவல் டு 1 ms. ஸோ 1 KHz இன்வெர்ஸ் பண்ணோம்னா வி வில் பி கோயிங் டு கெட் 1 ms. ஸோ என்ன மீனிங்னா, 1 KHz கிளாக் சிக்னல்னா ஐ எம் கோயிங் டு ஹாவ் அ கண்டினியூஸ் ஸ்கொயர் பல்ஸ். ஸோ ஆசிலேட்டர்லாம் படிச்சிருப்பீங்க எலக்ட்ரானிக்ஸில், அதெல்லாம் எங்கே யூஸ் பண்ணுவோம்னா, அதுதான் நம்ம கம்ப்யூட்டர் ஸ்கூலில் கிளாக் கொடுக்குற சர்க்கியூட்டாக யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ கண்டினியூஸாக ஒரு ஸ்கொயர் பல்ஸ் வருதுன்னா என்ன மீனிங்னா, இதோட ஃப்ரீக்வென்சி, ஸோ இந்த ஒரு ஒரு ஃபுல் கிளாக் பல்ஸோட டைம் பார்த்தீங்க அப்படின்னா 1 ms. ஸோ 1 KHz 1 ms. என்ன மீனிங்னா, இதை தான் ஒவ்வொரு கிளாக்னு சொல்லுவோம். அப்போ இந்த மாதிரி பீரியடில் மட்டும்தான் அது ரெஸ்பாண்ட் பண்ணும். இந்த ஒரு ஒரு இன்புட் வச்சிங்கன்னா இந்த 1 ms. பீரியடில் மட்டும்தான் ரெஸ்பாண்ட் பண்ணும். அதுக்கு அடுத்து இன்புட் மாத்தினீங்கன்னா அடுத்த கிளாக்ல தான் ரெஸ்பாண்ட் பண்ணும். வித்இன் த டைம் அதில் வந்து எந்த சேஞ்சும் இருக்காது. தட் இஸ் அ மீனிங். ஒரு ஒரு கிளாக்குக்கும் ஒரு தடவை தான் இட் வில் ரெஸ்பாண்ட். இப்போ நான் இப்போ சொல்கிற கதை எதுவுமே எக்ஸாம்பிள் கேட்க மாட்டாங்க. இது வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற கம்ப்யூட்டர்ஸ்க்குள்ள அந்த ஸ்பீடு, ஸ்பீடோட விஷயம் என்னென்னா, அந்த ஸ்பீடு அதிகமாகிடுச்சுன்னா ஆக்சுவலாக என்ன ஆகும், இப்போ இன்க்ரீஸ் ஸ்பீடுனா பல்ஸ் வந்து குட்டி குட்டி பல்ஸ் ஆகும், இந்த டைம் வந்து கம்மியாகும். கிலோஹெர்ட்ஸ்க்கு மில்லி செகண்ட்ஸில் ஒர்க் பண்ணும், மெகாஹெர்ட்ஸுக்கு நமக்கு எங்கே போயிடும், -6 போகும். அப்போ நானோ செகண்ட்ஸுக்கு போயிடும், நானோனா -9. ஸோ GHz நானோ செகண்ட்ஸுக்கு போயிடும். அப்போ எவ்வளோ ஸ்பீடாக வந்து உள்ள ஒவ்வொரு ஆப்ரேஷனும் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம இமேஜின் பண்ணுறதுக்காக ஐ எம் சேயிங் அபவுட் கிளாக். ஸோ ஃப்ளிப்ஃப்ளாப்பை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இந்த மாதிரி ஒரு கிளாக் சிக்னல் அதுக்கு கனெக்ட் பண்ணணும், ஒவ்வொரு கிளாக்லேயும் அது ரெஸ்பாண்ட் பண்ணும் இன்புட்டுக்கு. ஸோ எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணும், இப்போ அவுட்புட் கேரக்டரிஸ்டிக் டேபிள் ஆஃப் SR ஃப்ளிப்ஃப்ளாப் அப்படின்னா என்னன்னா, 00 இன்புட் கொடுத்தீங்கன்னா இது வந்து ஒரு ஸ்டோரேஜ் டிவைஸ், அப்போ உள்ள அது வந்து ஒரு 1 பிட்டையோ இல்லை 0 பிட்டையோ ஸ்டோர் பண்ணி வச்சிருக்குன்னு அர்த்தம். ஃபிளிப்ளாப் இஸ் கோயிங் டு ஸ்டோர் அ பிட், த பிட் மே பி 1 or 0. அப்போ நான் 00 இன்புட் கொடுத்தேன்னா, வாட் இஸ் இட் திங்க் ஹியர் இஸ் த அவுட்புட். ஸோ நெக்ஸ்ட் T+1 அப்படிங்கிறது வந்து என்னன்னா, ஐ எம் கோயிங் டு நெக்ஸ்ட் ஸ்டேட், அடுத்த கிளாக் பல்ஸுங்கிறது நெக்ஸ்ட் ஸ்டேட். அந்த நெக்ஸ்ட் ஸ்டேட்ல என்ன இன்புட் இருக்குன்னா, ஏற்கனவே என்ன பிட் அது ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோ த சேம் பிட் வில் பி அவைலபிள் அஸ் அ அவுட்புட். இப்போ 01னா ஹியர் SR வந்து எஸ்ங்கிறது செட்டுன்னு சொன்னேன், ஆறுங்கிறது ரீசெட்டுன்னு சொன்னேன். ஸோ ஹியர் இஃப் யூ சி ரீசெட் இஸ் 1,
ரீசெட் ஒன்னா இருந்துச்சுன்னா அவுட்புட் வந்து என்ன ஆகும்னா ஜீரோ ஆயிடும். மூணாவது காம்பினேஷன் பாத்தீங்கன்னா எஸ் வந்து ஒன்னா இருக்காது, செட் ஒன்னா இருக்கு. அப்ப என்ன ஆகும்னா செட் இது ஒன் ஆயிடும். இந்த எஸ்ஆர் ஃபிளிப்போட மேஜர் டிஸ்அட்வான்டேஜே என்னன்னா, நீங்க ஒன் ஒன்னுங்கிற காம்பினேஷன் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், யூ கேன் நாட் அரைவ் அட் கரெக்ட் ஆன்சர். ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்டிட்டர்மினேட் ஸ்டேட், நம்மளால சொல்லவே முடியாது ஜீரோக்கு போகுதா ஒன்னுக்கு போகுதா அதே ஸ்டேட்ல இருக்கா ஸ்டேட் மாறுதா அப்படிங்கிற ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு மாதிரி ரெஸ்பாண்ட் பண்ணும். ஸோ இது வந்து யூஸ் பண்ணக்கூடாத ஸ்டேட் எஸ்ஆர் ஃபிளிப்ளாப். பட் இப்படி ஒரு ஸ்டேட் இருக்கிறது வந்து எப்பவுமே நமக்கு ஒரு டேஞ்சர் தான். சப்போஸ் அந்த மாதிரி இன்புட் போனா வாட் ஹேப்பன், என்டையர் சிஸ்டமே ஃபால்ட்டா போறதுக்கான தப்பு இருக்கு. அப்படிங்கிறதுனால என்ன பண்றாங்கன்னா, இந்த டிஸ்அட்வான்டேஜ் எலிமினேட் பண்றதுக்காக தே இன்ட்ரடியூஸ் சம் மோர் ஃபிளிப்ளாப்ஸ். ஸோ இதுதான் பேசிக்கான ஃபிளிப்ளாப் எஸ்ஆர் ஃபிளிப்ளாப். இன்புட் ஜீரோ ஜீரோன்னு கொடுத்தோம்னா எந்த பிட் அது ஏற்கனவே ஸ்டோர் பண்ணியிருக்கோ அந்த பிட் அதை அப்படியே பத்திரமா வச்சுக்கணும். இதுதான் நம்ம இந்த இடத்துல ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அதர் த்ரீ ஃபிளிப்ளாப்ஸோட ட்ரூத் டேபிள் என்ன அப்படிங்கிறத நான் இப்போ உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ த நெக்ஸ்ட் ஃபிளிப்ளாப் இஸ் டி ஃபிளிப்ளாப். இது இட்ஸ் அ வெரி வெரி சிம்பிளஸ்ட் ஃபிளிப்ளாப். ஸோ டிங்கிறப்ப டேட்டா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, டி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் டேட்டான்னு. ஸோ இந்த ஃபிளிப்ளாப் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள், டி ஃபிளிப்ளாப். ஸோ ஒரே ஒரு இன்புட் தான், அது டி ஃபிளிப்ளாப்னாலே ஒரு கிளாக் இருக்கும். ஸோ ட்ரா த கிளாக் சிக்னல் and you'll be going to have q. உங்களை கன்ஃபியூஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்காக நான் கியூ பார் போடலை. இப்போ அப்போ என்ன அர்த்தம்னா, நான் டிங்கிறது இன்புட் கொடுக்குறேன், கியூங்கிறது எனக்கு அவுட்புட். ஸோ நான் இன்புட் ஜீரோ கொடுத்தா அவுட்புட் ஜீரோ ஸ்டோர் ஆகும், ஒன் கொடுத்தா ஒன் ஸ்டோர் ஆகும். ஸோ இட் இஸ் அ வெரி வெரி சிம்பிளஸ்ட் ஃபிளிப்ளாப். வாட் எவர் இன்புட் யூ ஆர் கிவிங் அண்ட் இஃப் யூ அப்ளை கிளாக், ஸோ கிளாக் கொடுத்தா மட்டும்தான் இந்த ட்ரூத் டேபிள் வந்து ஒர்க் பண்ணும். நீங்கள் ஜீரோன்னு வச்சுட்டு கிளாக்கே கொடுக்கலன்னா ஏற்கனவே என்ன வேல்யூ ஸ்டோர் ஆயிருக்கோ அதில் எந்த சேஞ்சுமே இருக்காது. ஸோ திஸ் இஸ் அபவுட் த டி ஃபிளிப்ளாப். த நெக்ஸ்ட் ஃபிளிப்ளாப் இஸ் அ ஜேகே ஃபிளிப்ளாப். ஸோ இந்த ஜேகே ஃபிளிப்ளாப் அப்படிங்கிறது தான் அந்த எஸ்ஆர் ஃபிளிப்ளாப்ல இருக்கிற டிஸ்அட்வான்டேஜ் அவாய்ட் பண்ணுறதுக்காக கண்டுபிடிச்ச ஒரு ஃபிளிப்ளாப். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த எஸ்ஆர் ஃபிளிப்ளாப் மாதிரியே தான் ஒர்க் பண்ணும். ஆனால் அந்த ஒன் ஒன் ஸ்டேட்டில் நடக்கிற தப்பு வந்து இந்த ஃபிளிப்ளாப்லாம் நடக்காது. ஸோ ஹியர் வி ஆர் கோயிங் டு ஹாவ் J, K, two flip-flops, clock signal, and output is Q. So, when a Q bar comes. So, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா truth table அப்போ எப்படி இருக்கும்னா, J, K, if you are having Q, எப்போவுமே ஒரு output போடும்போது T plus 1ன்னு போட்டுக்கோங்க. ஏன்னா இப்போ வந்து clock கொடுக்குறோம், so next time அப்படிங்கிற ஒரு meaning வந்து சேர்ந்து வந்து அடுத்த state. இப்போ டி ப்ளஸ் ஒன்னு நம்ம போடுறது எல்லாமே வாட் இட் இம்ப்ளைஸ் இஸ் நெக்ஸ்ட் ஸ்டேட். ஒரு இன்புட் கொடுக்கும், ஏன்னா ப்ரீவியஸ் ஸ்டேட் அது ஒன்னோ ஜீரோ ஏதோ ஒரு வேல்யூ உள்ள ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கு. இப்போ புதுசாக ஒரு இன்புட் கொடுத்து கிளாக் கொடுத்தோம்னா அந்த ப்ரீவியஸாக இருக்கிற வேல்யூ அழியுமா அழியாதா இல்லை அதே வேல்யூ ரீட்டைன் பண்ணுமா அப்படிங்கிறது இந்த ட்ரூத் டேபிள்ல இருந்து நம்ம எடுத்துக்க வேண்டிய விஷயம். ஸோ இப்போ ஜேகே ஃபிளிப்ளாப் பார்த்தீங்க அப்படின்னா, வி ஆர் கோயிங் டு ஹாவ் ஃபோர் இன்புட்ஸ், ஜீரோ ஜீரோ, ஜீரோ ஒன், ஒன் ஜீரோ அண்ட் ஒன் ஒன். ஸோ இது வந்து எஸ்ஆர் ஃபிளிப்ளாப் மாதிரியே தான். ஸோ ஜீரோ ஜீரோன் வேல்யூ கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்னா, இன்புட் ஜீரோ ஜீரோன்னு கொடுத்தீங்கன்னா ஏற்கனவே என்ன வேல்யூ அது ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம், அதாவது ப்ரீவியஸ் இன்ஸ்டன்ட்ல டி ப்ளஸ் ஒன் வில் பி ஈக்குவல் டு டி. நெக்ஸ்ட் ஸ்டேட் வந்து போன ஸ்டேட்ல என்ன வேல்யூ இருந்துச்சோ அதே வேல்யூக்கு ஈக்குவலாக இருக்கும். ஜீரோ ஒன் கொடுத்தீங்கன்னா அவுட்புட் வில் பி ஜீரோ, ஒன் ஜீரோ கொடுத்தீங்கன்னா அவுட்புட் வில் பி ஒன், ஒன் ஒன் கொடுத்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூணு காம்பினேஷனும் எஸ்ஆர் ஃபிளிப்ளாப் மாதிரியே தான் வரும். நாலாவது காம்பினேஷன்ல இதுல செம அட்வான்டேஜ் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன் ஒன் கொடுத்தா இது என்ன பண்ணும்னா ஏற்கனவே என்ன பிட் இருந்துச்சோ அந்த பிட்டை டாகிள் பண்ணும், இன்வெர்ஸ் ஆக்கி சேவ் பண்ணிடும். ஸோ திஸ் இஸ் த கிரேட்டஸ்ட் அட்வான்டேஜ் ஆஃப் திஸ் ஜேகே ஃபிளிப்ளாப். ஸோ இதுக்கு அடுத்து லாஸ்ட் ஃபிளிப்ளாப் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறது என்ன அப்படின்னா டி ஃபிளிப்ளாப். ஸோ டி ஃபிளிப்ளாப் அப்படிங்கிற போது டி அப்படிங்கிற ஒரு கேரக்டருங்கிறதுனால நமக்கு ஒரே ஒரு இன்புட் தான். ஸோ டி we are going to have a clock. So clock illama endha flip flop um work pannada adha mattum nam yabo vechukom. So q bar, so but t input appa next state eppadi irukum appdin paathona t flip flop la vande adoda beauty enna na t e vande neenga eppadi yabo vechukalana toggle appdin yabo vechukom. So na zero kudutten appdina andha state appdiye vechukom.
நான் ஒன் கொடுத்தேன்னா இருக்கிற எந்த வேல்யூ ஏற்கனவே இருக்கோ அதை வந்து அது டாகிள் பண்ணும். ஸோ இட் இஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் டி ஃபிளிப்ளாப். டி ஃபிளிப்ளாப் நம்ம என்ன பார்த்தோம், டேட்டா ஃபிளிப்ளாப், என்ன இன்புட் கொடுக்குறோமோ அந்த இன்புட் கொடுத்துட்டு கிளாக் கொடுத்தா அது ஸ்டோர் ஆயிரும்ல. டி ஃபிளிப்ளாப்ல என்னன்னா இன்புட் கொடுத்துட்டு கிளாக் கொடுக்கும்போது ஜீரோ இன்புட்னா இருக்கிற ஸ்டேட்டே இருக்கும், ஒன் இன்புட்னா ஸ்டேட் வந்து மாறும். ஸோ இந்த ஒவ்வொரு விஷயத்துலையும் நம்ம வந்து ரொம்ப கவனமாக ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா இதில் வந்து நார்மலாக வந்து ஒரு டிசைன் க்வெஸ்சன் கேட்பாங்க, ஃப்ளிப்ஃப்ளாப் யூஸ் பண்ணி டிசைன் பண்ணுற மாதிரி ஒரு க்வெஸ்சன் கேட்பாங்க. அது வந்து ப்ராக்டிஸ் இல்லாமல் நம்மளால் போடவே முடியாது. ஃபர்ஸ்ட் டைம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கும் கன்ஃபியூசிங்காக இருக்கும். இப்போ நான் அந்த டாபிக் தான் அடுத்து உங்களுக்கு நான் நடத்த போகிறேன், அதனால் நீங்களாக படிக்கவே முடியாது, அந்த டாபிக் ரொம்ப டஃப்பாக இருக்கும். ஸோ நான் சொல்கிறத வந்து ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து அந்த டிசைன் போடுறதுக்கு முன்னாடி ஒரு கிளாக் பல்ஸ் இருக்குது அப்படின்னா, ஒரு நார்மல் கிளாக் பல்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்கொயர் பல்ஸாக போயிட்டே இருக்கும். ஸோ ஒரு ஆசிலேட்டர் வச்சுருப்பாங்க உள்ள, எல்லா கம்ப்யூட்டர் சிஸ்டத்துக்குள்ளேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஆசிலேட்டர் இருக்கும். ப்ராப்ளி கிறிஸ்டல் ஆசிலேட்டர்ஸ் தான் இப்போது எல்லா மைக்ரோ ப்ராசர் மைக்ரோ கண்ட்ரோலர்ஸ்குள்ளேயும் யூஸ் பண்ணுறாங்க, கிறிஸ்டல் ஆசிலேட்டர்ஸ். ஸோ அந்த கிறிஸ்டல் ஆசிலேட்டர்ஸ்லேருந்து வர அவுட்புட் வந்து இந்த மாதிரி கண்டினியூஸ் ஸ்கொயர் வேவாக இருக்கும். இந்த ஸ்கொயர் வேவோட ஃப்ரீக்வன்சியை தான் ஸ்பீடுக்கு வந்து நமக்கு மென்ஷன் பண்ணுறாங்க, இவ்வளோ கிகாஹெர்ட்ஸ், இவ்வளோ மெகாஹெர்ட்ஸ் அந்த மாதிரி மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ நான் ஒரு இன்புட் கொடுக்குறேன், இன்புட் வைக்கிறேன், இன்புட் வைக்கும்போது டிரான்சிஷன் நான் வந்து ஏதோ ஒரு இடத்துல நான் இப்போ வந்து இந்த பீரியடில் இந்த பர்டிகுலர் டைமில் நான் இன்புட் வச்சேன்னா உடனே ரெஸ்பாண்ட் பண்ணுன்னா பண்ணாது. மோஸ்ட்லி இப்போ பில்ட் பண்ணுற எல்லா சர்க்கியூட்டும் எப்படி இருக்குது அப்படின்னா அட் த எட்ஜ், ஒரு ஏன்னா ஒரு இது வந்து ஒரு சைக்கிள்னா இதில் வந்து என்ன டூ டைப்ஸ் ஆஃப் ட்ரிகரிங் ஆஃப் ஃப்ளிப்ஃப்ளாப் இருக்குது. ஸோ என்ன ட்ரிகரிங்னா லெவல் ட்ரிகரிங், எட்ஜ் ட்ரிகரிங். ஸோ இது என்ன டூ டைப்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நான் ஒரு இன்புட் வைக்கிறேன், இன்புட் வைக்கிறது அப்படிங்கிறதும் ஒரு மினிமம் டைமில் வைக்க போகிறேன், ஏதோ ஒரு நானோ செகண்டில் தான் பண்ண போகிறேன். அப்போ அது எப்போ ரெஸ்பாண்ட் பண்ணும் அப்படிங்கிறது தான் க்வெஸ்சன். ஸோ வென் இட் இஸ் கோயிங் டு ரெஸ்பாண்ட், ஸோ நான் இன்புட் எந்த நேரத்தில் வச்சாலும் உடனே ரெஸ்பாண்ட் பண்ணுமா அப்படின்னா நோ, இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த ட்ரிகரிங். ஸோ லெவல் ட்ரிகரிங்னா இந்த லெவல் இந்த ஃபுல் பல்ஸில் திஸ் இஸ் ட்ரீட்டட் அஸ் பாசிட்டிவ் லெவல், திஸ் இஸ் ட்ரீட்டட் அஸ் நெகட்டிவ் லெவல். ஸோ ஒரு சில ஃப்ளிப்ஃப்ளாப் பாசிட்டிவ் லெவல் ட்ரிகரிங் ஃப்ளிப்ஃப்ளாப்பாக இருந்தால் இந்த பீரியடில் சேஞ்ச் நடக்கும் ஃப்ளிப்ஃப்ளாப்பில், அந்த அவுட்புட் மாறுதுன்னு சொல்கிறோம் இல்லையா, அது இந்த டைமில் நடக்கும். நெகட்டிவ் லெவல்னால் இந்த டைமில் நடக்கும். ஆனால் லெவலுங்கிறது வந்து பெரிய ஏரியா நமக்கு. ஸோ அதுக்குள்ளேயே இன்புட் மாறிச்சுன்னா அது கன்ஃபியூஷன் ஆயிடும். ஸோ நார்மலாக இப்போ வர சர்க்கியூட் எல்லாமே எந்த ட்ரிகரிங்கில் வருதுன்னா எஜ் ட்ரிகரிங். ஸோ எஜ் ட்ரிகரிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா திஸ் இஸ் நான் இந்த லோ டு ஹை போகும்போது என்ன இன்புட் இருக்கோ அதுக்கு வந்து அது ரெஸ்பாண்ட் பண்ணும் அவுட்புட். ஸோ அவுட்புட் இந்த இடத்துல வரும். ஸோ திஸ் டைப் ஆஃப் ட்ரிகரிங் இஸ் கால் பாசிட்டிவ் எஜ் ட்ரிகரிங். இல்லை நான் வந்து இப்படி ஒரு பல்ஸ் டவுன் ஆகும்போது இந்த டைமில் ரெஸ்பாண்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா திஸ் இஸ் நெகட்டிவ் எஜ் ட்ரிகரிங் ரெஸ்பான்ஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃப்ளிப்ஃப்ளாப் எப்போ நமக்கு வந்து அவுட்புட் கொடுக்கும் அப்படிங்கிறது வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் த ட்ரிகரிங் ஆஃப் ஃப்ளிப்ஃப்ளாப். இது வந்து பியூர்லி கண்ட்ரோல்ட் பை த டைப் ஆஃப் ஃபேப்ரிகேஷன் வி ஆர் யூஸிங், உள்ள என்ன மாதிரி சர்க்கியூட் யூஸ் பண்ணுறோமோ அந்த மாதிரி. ஸோ இப்போ எல்லாமே எஜ் ட்ரிகரிங். ஸோ எஜ் ட்ரிகரிங் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதுக்கெல்லாம் வந்து நிறைய ஸ்டோரி இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு இன்டீரியராக நம்ம போக வேணாம். ஸோ இந்த அளவு தெரிஞ்சுக்கோங்க இந்த மாதிரி ரெண்டு டைப் ஆஃப் ட்ரிகரிங் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஒரு இப்போ ஃப்ளிப்ஃப்ளாப்பை யூஸ் பண்ணி டிசைன் பண்ணுற சர்க்கியூட்ஸ் ஆர் கால்ட் சீக்வன்ஷியல் சர்க்கியூட்ஸ். ஸோ வாட் இஸ் நம்ம முதல் டிசைன் பண்ணது பூரா காம்பினேஷனல் சர்க்கியூட்ஸ். ஸோ காம்பினேஷனல் சர்க்கியூட்ஸ் கன்சிஸ்ட் ஒன்லி லாஜிக் கேட்ஸ். இப்போ நம்ம டிசைன் பண்ண போகிற சர்க்கியூட் சீக்வன்ஷியல் சர்க்கியூட். சீக்வன்ஷியல் சர்க்கியூட் கம்ப்ரைசஸ் ஆஃப் போத் லாஜிக் கேட்ஸ் ஆஸ் வெல் அஸ் ஃபிளிப்ஃப்ளாப்ஸ். இது ரெண்டையும் வச்சு நம்ம டிசைன் பண்ண போகிறோம். ஸோ இதை வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு இப்போ நம்ம வந்து ஒரு சர்க்கியூட் எடுத்து நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஃபிளிப்ஃப்ளாப்பில் கனெக்ட் பண்ண ஒரு சர்க்கியூட் எடுத்து we are going to analyze. So let us consider a sequential circuit. So sequential circuit le namakku rendu type irukku,
there are two types of sequential circuits. One is synchronous sequential circuit. Another one is asynchronous sequential circuit. So synchronous abrina, in the meaning, your clock which you can abrina, if it is a master clock, now on the computer flip-flop irukkum solliyaachu. எல்லா ஃப்ளிப் ஃப்ளாப்பையுமே ஆக்டிவேட் பண்ற கிளாக் வந்து இந்த மாதிரி ஒரே ஒரு மாஸ்டர் கிளாக் அப்படின்னா இட் இஸ் அ சிங்க்ரனஸ் சர்க்கியூட். ஒரே டைம்ல தட் கிளாக் இஸ் ரெஸ்பாண்டிங், ரைட்? சோ இது வந்து சிங்க்ரனஸ். அசிங்க்ரனஸ்னா என்ன அப்படின்னா, அந்த அதாவது ஃப்ளிப் ஃப்ளாப்புக்கு ஒரு எந்த ஒரு ஃப்ளிப் ஃப்ளாப்பா இருந்தாலும் அதுக்கு வந்து ஒரு கிளாக் பல்ஸ் இருக்கு. இந்த கிளாக் பல்ஸ் சென்ட்ரலைஸ்டு மாஸ்டர் கனெக்ட் பண்ணாம வேற ஏதாவது ஒரு ஃபிளிப் ஃப்ளாப்போட அவுட்புட் எடுத்து ஒரு ஃபிளிப் ஃப்ளாப்போட கிளாக்கு கனெக்ட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப இந்த ஃபிளிப் ஃப்ளாப் எப்போ வேலை பார்க்கும்னா, இந்த ஃபிளிப் ஃப்ளாப்ல இருந்து அவுட்புட் வந்தா தான் இந்த ஃபிளிப் ஃப்ளாப் வேலை பார்க்கும். இந்த மாதிரி சென்ட்ரலைஸ்டு கிளாக்கோட கனெக்ஷன் பண்ணாம வேற ஏதாவது ஒரு சர்க்கியூட்டோட அவுட்புட் எடுத்து கனெக்ஷன் பண்ணியிருந்தோம்னா திஸ் டைப் ஆஃப் சர்க்கியூட் இஸ் கால்ட் அசின்க்ரோனஸ் சர்க்கியூட். ஸோ சின்க்ரோனஸ்ல நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது சென்ட்ரலைஸ்டு கிளாக், இதுதான் வந்து எல்லா ஃபிளிப் ஃப்ளாப்லையும் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ தோஸ் சர்க்கியூட்ஸ் ஆர் கால்ட் சின்க்ரோனஸ் சர்க்கியூட். அசின்க்ரோனஸ் சர்க்கியூட்டுக்கு வந்து கிளாக் இஸ் நாட் சென்ட்ரலைஸ்டு, அவுட்புட் ஆஃப் சம் அதர் சர்க்கியூட்ஸ். ஸோ அவுட்புட்ஸ் ஆஃப் அதர் சர்க்கியூட்ஸ் ஆர் அதர் ஃபிளிப் ஃப்ளாப்ஸ் இஸ் கிவன் அஸ் கிளாக். So, clock signal க்கு மாஸ்டர் கிளாக்ல இருந்து கொடுக்காம வேற ஏதாவது ஒரு சர்க்கியூட்ல இருந்து எடுத்து கொடுத்தோம் அப்படின்னா இட் பிகம்ஸ் அ அசின்க்ரோனஸ் சர்க்கியூட். இப்ப ஒரு சின்க்ரோனஸ் சீக்வன்ஷியல் சர்க்கியூட் வந்து சொல்றதுக்கு ஒரு இது ஒரு ப்ராப்ளம் வந்து நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்துருவோம். ஸோ இந்த ப்ராப்ளம் அனாலிசிஸ வந்து நீங்க கவனமா கேளுங்க. இந்த மாதிரி ப்ராப்ளம் கூட எக்ஸாம்ல வந்து கேட்கலாம். ஸோ இப்போ வந்து லெட் AB அப்படின்னு ரெண்டு ஃபிளிப்ஃப்ளாப் இருக்கு. லெட் ஏபி, ஸோ பரீட்சையில் ஒரு எக்ஸாம்லலாம் இந்த மாதிரி க்வெஸ்சன் கேட்டிருந்தாங்க. ஸோ ஏபிங்கிறது வந்து அவுட்புட் ஆஃப் 2D ஃபிளிப்ஃப்ளாப்ஸ். ஸோ டிஏ டிபி இது ரெண்டும் வந்து இன்புட் டு டி ஃபிளிப் ஃப்ளாப்ஸ். அந்த ரெண்டு டி ஃபிளிப் ஃப்ளாப்க்கு நான் கொடுக்குற இன்புட் டிஏடிபி, ரைட்? ஸோ இது போக அடிஷ்னலாக நான் எக்ஸ்னு ஒரு இன்புட் வேரியபிள் வச்சுருக்கேன். ஸோ வேற எங்கேயாவது ஒரு சென்சார்லேருந்து எடுக்கிற சிக்னல்ஸ் மேபி இன்புட்டாக வரலாம். ஒய்ங்கிற இது ஒரு அவுட்புட் வேரியபிள் வச்சுருக்கேன் என்னோட சர்க்கியூட்ல. ஸோ என்னோட சின்க்ரனஸ் சர்க்கியூட் எக்ஸ்பிரஷன் வந்து என்ன அப்படின்னா, DA, so DA the input to flip-flop. So DA is equal to AX plus BX. DB is equal to A bar X. And output Y is equal to AX bar plus BX bar. ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த எக்ஸ்பிரஷனுக்கு என்னெல்லாம் எப்படி க்வெஸ்சன் கேட்பாங்கன்னா, டிரா த லாஜிக் டயக்ராம். இந்த எக்ஸ்பிரஷனுக்கு கரஸ்பாண்டிங்காக லாஜிக் சர்க்கியூட்டில் லாஜிக் டயக்ராம் வரைய சொல்லலாம். ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன். செகண்ட் வந்து இந்த பர்டிகுலர் க்வெஸ்சனுக்கான ஸ்டேட் டேபிள். ஸ்டேட் டேபிள்னா இந்த சர்க்கியூட் எப்படி ஒர்க் பண்ணும், ஒரு ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு எப்படி போகும் அப்படிங்கறத டேபிள் கேட்கலாம். தி தேர்ட் ஒன் இஸ் ஸ்டேட் டயக்ராம். சோ இதுல எது வேணா நமக்கு கேட்கலாம். இந்த மாதிரி எக்ஸ்பிரஷன் கொடுத்து ஒரு இது கொடுத்து இன்னொரு இது கேட்கலாம். சோ இதெல்லாம் வரீங்க அப்படின்னு சொன்னா ஹவு டு ஸ்டார்ட் வித். சோ நான் வந்து எனக்கு தெரிஞ்சு போச்சு, என்னன்னு தெரிஞ்சு போச்சுன்னா ரெண்டு சர்க்கியூட் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சிருச்சு, ரெண்டு ஃபிளிப் ஃப்ளாப் இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ ஐ எம் ஸ்டார்டிங் வித் த ஃபிளிப் ஃப்ளாப். ஸோ என்னோட சர்க்கியூட்ல ரெண்டு ஃபிளிப் ஃப்ளாப் இருக்கு, ரெண்டும் டி ஃபிளிப் ஃப்ளாப்.
So I am just drawing two flip-flops. So rendu flip-flop, oru flip-flop ku input vandu D A, adoda output vandu A. So idu vandu question la kuduthaanga. Adutha flip-flop ku input vandu D B, adoda output vandu B. இப்போ இந்த இன்ஃபர்மேஷனை நம்ம கொஸ்டின்ல இருந்து எடுத்துக்கிறோம், ரெண்டு ஃபிளிப் ஃப்ளாப் இருக்கு எடுத்துக்கிறோம். இப்போ டிஏக்கு அடிஷ்னலாக என்ன இருக்குன்னு சொல்லிட்டோம், ஒரு எக்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டோம். ஸோ ஒரு எக்ஸுங்கிற ஒரு இன்புட் இருக்கு, நமக்கு எக்ஸ் பாரும் தேவைப்படுது. ஸோ அதை இன்வெர்ட் பண்ணி எக்ஸ் பாரும் வச்சுக்கிட்டோம். இப்போ வேற என்ன இன்ஃபர்மேஷன் இருக்குன்னா, இப்போ டிஏக்கு போகணும். இப்போ டிஏ அப்படிங்கிறது ஆக்சுவலி என்ன அப்படின்னா, ஏஎக்ஸ் பிளஸ் பிஎக்ஸ். ஸோ ஏஎக்ஸ் பிளஸ் பிஎக்ஸ்னா எனக்கு ஏஎக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஆண்ட் கேட் வேணும். ஏயும் எக்ஸையும் என்ன பண்ணணும், நான் ஆன் பண்ணணும். ஸோ ஒரு ஆண்ட் கேட் வேணும். அடுத்து பிஎக்ஸை ஆன் பண்ணணும், ஒரு ஆண்ட் கேட் வேணும். இந்த ரெண்டோட அவுட்புட்டையும் எடுத்து நான் ப்ளஸ் பண்ணணும். ஸோ ஒரு ஆர் கேட் வேணும். அதோட அந்த ஆர் கேட்டோட அவுட்புட் தான் ஐ நீட் டு கிவ் அஸ் டிஏ. So, என்னோட டிஏக்கான சர்க்யூட் என்ன அப்படின்னா, ஐ வாட் ஐ எம் கோயிங் டு டூ இஸ் ஐ நீட் டு டேக் ஏ. ஸோ ஐ ஹவ் டேக்கன் திஸ் ஏ அண்ட் கியூஎஸ் ஒன் இன்புட் டு ஒன் டே அண்ட் அனதர் இன்புட் இஸ் எக்ஸ். ஸோ எக்ஸ் எடுக்கிறோம், எக்ஸ் எடுக்கிறோம். இன்னொரு கேட்டுக்கு ஐ நீட் டு டேக் பி அண்ட் ஒன் மோர் இன்புட் இஸ் எக்ஸ். ஸோ நான் இப்போ இங்கேருந்து பி எடுக்கணும். ஸோ ஐ எம் கோயிங் டு டேக் பி அண்ட் ஒன் மோர் அவுட்புட் இஸ் எக்ஸ் இன்புட். ஸோ இப்போ நான் எந்த ஈக்குவேஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோன்னா, டிஏ இஸ் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் பிளஸ் பிஎக்ஸ். ஸோ இங்கே ஏ இருக்குது, ஏ இன்டு எக்ஸ் பண்ணுறதுக்கு ஏஏ எக்ஸையும் எடுத்து ஆன் கேட்டில் கொடுத்துட்டோம். அப்புறம் பிஏ எக்ஸையும் எடுத்து ஒரு ஆன் கேட்டில் கொடுத்துட்டோம். அது ரெண்டே ஆர் கேட்ல கொடுத்தோம்னா நமக்கு டிஏ இருந்துச்சு. ஸோ இந்த எக்ஸ்பிரஷனுக்குல இருந்து நம்ம இந்த படத்தை போட்டுட்டோம். ஸோ இதே மாதிரி டிபிக்கு போடணும் அப்படின்னா, டிபியில் என்ன சொல்றோம், ஏ பார் இன்டு எக்ஸ். ஸோ ஒவ்வொரு ஃபிளிப் ஃப்ளாப்லையும் பார்த்தோம் அப்படின்னா, ஏ அவுட்புட் மேலே இருக்குன்னா அதோட பார் கீழேயே இருக்கும். ஸோ அதுக்கு ஒரு பின், இதுக்கு ஒரு பின் வந்து டெடிகேட் பண்ணியிருப்பாங்க சிப்பில், ஐசி சிப்பில். ஸோ ஏ மேலே போட்டிங்கன்னா ஏ பார் கீழே போட்டுருங்க. ஸோ ஏ பார் இன்டு எக்ஸ் வந்து நம்ம பண்ணணும். ஸோ what I am going to do is, I am going to take A bar. So, na A bar edukuren. Innone X edukuren. So, I am just going to take X. So, idu rendayum AND pandren. And that in output is given to DB. So, na DB ku or padam potren. Ipo idu poga enna solranga appadina, additionally Y nu solli or output irukku appadina, Y ku nama eppo padam potukra maadhiri போட்டுக்க வேண்டியது. ஸோ ஏ எக்ஸ் பார் பிளஸ் பி எக்ஸ் எக்ஸ் பார். ஸோ நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த எக்ஸ் ஏ, ஸோ ஏ ஏ எடுத்துக்கிறேன். ஸோ எக்ஸ் பார் வந்து இங்கே இருக்கு. ஸோ லெட் மீ டேக் எக்ஸ் பார். நம்ம கன்ஃபியூஷன் ரொம்ப வரும் அப்படின்னா நம்ம இங்கே ஒரு எக்ஸ் பார்னு போட்டுக்கிறோம். எக்ஸ் பார் ரெண்டையும் எடுத்து ஐ எம் ஜஸ்ட் கிவிங் டு, ஸோ ஹியர் ஐ எம் டேக்கிங் பி. Again, I'm going to give X bar. ரெண்டையும் ஒரு ஆர் கேட்ல கொடுத்தோம். ஐ எம் கோயிங் டு ஜென்ரேட் ஒய். ஸோ திஸ் இஸ் மை என்டையர் சர்க்யூட். ஸோ அவங்க கொடுத்த ஈக்குவேஷனுக்கு இதுதான் சர்க்யூட். ஸோ இது வந்து இதோ இது வந்து லாஜிக் சர்க்யூட். ஸோ இப்போ நம்ம போட்டிருக்கிற ஆன்சர் என்னன்னா, ஃபர்ஸ்ட் க்வெஸ்சனுக்கான ஆன்சர் இந்த எக்ஸ்பிரஷனுக்கு வி ஹவ் ட்ரான் த லாஜிக் சர்க்யூட். இப்போ இந்த எக்ஸ்பிரஷனுக்கு இந்த லாஜிக் சர்க்யூட் வரைஞ்சதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா அன்மியூட் பண்ணிட்டு கேளுங்க. இந்த எக்ஸ்பிரஷனுக்கு எப்படி இந்த சர்க்யூட், இந்த மாதிரி எந்த எக்ஸ்பிரஷனாலும் எக்ஸாம்பிள் கொடுப்பாங்க. கொடுத்துட்டு அதுக்கு டயக்ராம் வரைங்க அப்படின்னா, நம்ம டயக்ராம் வரையணும். எத்தனை ஃபிளிப் ஃப்ளாப்னு கண்டுபிடிக்கணும், இன்புட் எப்படி எடுக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்து நம்ம வரையணும். இப்போ இதில் ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? இப்போ நீங்கள் டவுட் இல்லைன்னு சொல்லிட்டீங்கன்னா